ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ ஸ்ரீடிவினியர்கள் வணக்கம் இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு வைகாசி மாதம் இருபதாம் நாள் ஜூன் இரண்டாம் தேதி இன்றைக்கு நம்முடைய புண்ணிய பூமியிலே மிகப்பெரியதொரு தியாகம் செய்த வீர மங்கையை பற்றி தெரிந்து கொள்வோம் குயிலி என்றது அவருடைய பெயராகும் சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் வேலுநாச்சியார் ஆவார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பத்தாண்டுகள் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வெள்ளையர்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்தார் அல்லது வெ வெள்ளையர்களை கடுமையாக எதிர்த்தார் என்று சொல்ல வேண்டும் இந்த வேலு நாச்சியாருடைய மெய்க்காப்பாளராகவும் ஒற்றராகவும் இருந்தவர் குயிலி ஆவார் பெரிய முத்தன் ராகு என்ற தம்பதிக்கு பிறந்தவர் இந்த குயிலி ஆவார் குயிலின் தாயார் ராக்கு அவர்கள் மிகச்சிறந்த வீர மங்கையாம் ஒரு முறை பிடிக்கு ஒரு காளையை அவர் அடக்குகின்ற பொழுது தவறுதலாக அந்த காளை முட்டிவிடவே ராக்கு இறந்து விடுகின்றார் தாயை இழந்த பெண் குயிலி ஆகவே பெரிய முத்தன் மிக செல்லமாக குயிலியை வளர்க்கின்றார் ஸோ குயிலியையும் குயிலியும் தானும் அன்றாட வேலைகள் கூலி வேலைகள் செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றார்கள் அந்த நேரத்தில் பெரிய முத்தன் ராணி வேலு நாச்சியார் பற்றிய வீர தீர செயல்களை எல்லாம் எடுத்து உரைக்கின்ற போது குயிலிக்கு ராணியை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஏற்படுகின்றது ஆகவே சிவகங்கை அரண்மனைக்கு வந்து வாயில் காப்பானனு கேட்பார் நான் மகாராணியை சந்திக்க வேண்டும் என்று குயிலியும் முத்தப்பன் கேட்பார்கள் வாயில் காப்பான் மறுத்து விடுவார் உள்ளே செல்ல முடியாது ராணியை சந்திக்க முடியாது என்று இந்த செய்தி கேள்விப்பட்டு ராணி கூட்டுவரை சொல்லுவார் குயிலி வேலுநாச்சியை சந்தித்து தன்னுடைய மரியாதை செலுத்துவார் உங்களோடு நான் இருக்க வேண்டும் ஆசைப்படுகின்றேன் உங்களுக்கு பணிபுரி செய்ய ஆசைப்படுகின்றேன் உங்களுடைய வீர தீரம் எனக்கு வேண்டும் என்று கேட்க இவருடைய குணத்தை பாராட்டி தன்னோடு வைத்துக் கொள்வார் அப்படி இருந்து கொண்டிருக்கும்போது தான் ஒருமுறை இவருடைய ராணி வேலுநாச்சாரைய சிலம்பு ஆசிரியர் வெற்றிவேல் என்பவர் குயிலியை அழைத்து இரவு ஒரு இரவு குயிலியை அழைத்து ஒரு ஓதைச்சுவடையை கொடுத்து கூடவே ஒரு பையும் கொடுப்பார் இந்த ஓலைச்சுவடியை சிவகங்கையில் குறிப்பிட்ட இடத்திலே சொல்லி இங்கே கொடுத்து விடு நீ கொடுப்பதற்கான சன்மானமாக இந்த பையை வைத்துக்கொள் என்று கொடுப்பார் சரி என்று தன்னுடைய ராணியின் செலும்பு ஆசிரியர் ஆயிற்று என்கின்ற மரியாதை கருதி அந்த ஓலைச்சுவடியின் பையையும் வாங்கி கொண்ட குயிலி அந்த ஓலைச்சுவடி படித்து பார்த்தால் இவளுக்கு வேதனை மட்டுமல்ல ஆத்திரமும் கோபம் வரும் என்ன காரணம் என்றால் இந்த வெற்றிவேலன் வெள்ளையர்களுக்கு செய்தி அனுப்பியிருப்பான் ஓலையில் என்ன சொல்லியிருப்பான் என்றால் ராணி வேலுநாட்சியாளர்களுடைய நடவடிக்கை என்ன அடுத்து என்ன செய்ய போகின்றார் அரண்மனை நிலைமை என்ன ராணியை எப்படி சிறைபிடிக்கலாம் என்றெல்லாம் அதிலே இருக்கும் ஏனென்றால் சிவகங்கை மக்கள் எல்லாம் ராணி வேலு நாச்சியார் மீது மிகவும் விசுவாசமாக இருந்த காரணத்தினால் எவ்வித செய்தியும் வெள்ளைக்காரனுக்கு கிடைக்காமல் போகவே இறுதியாக தந்திரவசமாக வெற்றிவேலுக்கு பணத்தை கொடுத்து ராணியை பற்றி தெரிந்து கொள்கின்றார் ராணிக்கும் நாட்டுக்கும் ஆபத்து வருகிறது என்று சொல்லி உடனேயே கையில் இருந்த கொடுவாளால் வேலை குத்தி கொலை செய்து விடுவார் கொலை உண்ட வெற்றிவேலுடைய அரலர் கேட்டு ராணி வந்து பார்த்தால் இங்கே ஆசிரியர் இறந்து கிடப்பார் குயிலி கையில் கத்தி இருக்கும் என்ன என்று வெளிநாச்சர் கேட்பார் குயிலி தன்னுடைய ஓலையை காட்டும்போது தான் வெளிநாச்சர் விவரம் புரியும் ஓஹோ சதி செய்து வெற்றி வெற்றிவேலன் என்று சொல்லி அன்றிலிருந்து குயிலியை தன் மேய்காப்பலாக வைத்துக் கொள்கின்றார் தனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கிடைத்த காரணத்தினால் கண்ணிலை விளக்கண்ணை விட்டது போல எல்லா நேரமும் ராணி வேலுநாச்சாரியர் குயிலி பத்திரமாக பார்த்து கொள்வார் பலமுறை கொலை முயற்சி நடக்கும் போதெல்லாம் தடுத்திருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஒருமுறை வெள்ளையர்கள் சூழ்ந்து கொள்ள ராணியை காப்பாற்றுவதற்காக விருப்பாச்சி கோட்டைக்கு கூட்டிச் செல்வார்கள் சிவகங்கை கோட்டை இங்கே இருக்கும் ஒரு முறை இந்த விஜயதேசம் என்று ஆயுத பூஜை நடக்க இருக்கின்றது ஆயுத பூஜைக்கு ஏற்பாடு நடக்க இருக்கின்றது அப்போது தான் தெரிய வருகிறது அங்கே சிவகங்கை கோட்டையிலே ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கிறார்கள் வெள்ளைக்காரர்கள் குண்டுகளை வைத்திருக்கிறார்கள் வெள்ளைக்காரர்கள் இதை வைத்து பின்னாளிலே கோட்டையை தகர்த்து விட்டு மக்களை அடிமைப்படுத்துவதற்காக தயார்ந்து கொடுக்கிறது என்று தெரிந்து கேள்விப்பட்ட குயிலி அதற்கு முடிவு எட்ட வேண்டும் என்று சொல்லி சிவகங்கை கோட்டைக்கு வந்து தன் உடம்பிலே நெருப்பை ஏற்றிக் கொண்டு கிடங்களை குதித்து விடுவார் குதித்தவுடன் கிடங்கு முழுவதும் நெருப்பு பட்டு சிதறி அத்தனை விடும் இப்படிப்பட்ட தியாகத்தை அறிந்து வேலுநாச்சியார் இவரை பாராட்டி இவருக்காக அவர் நினைவு கொண்டு எழுப்ப வேண்டும் ஆசைப்படுகின்றார் அப்படி சிவகங்கையை காப்பாற்றிய குயிலியை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அந்த வீரப்பறை வந்திருக்கிறோம் என்கின்ற பெருமிதத்தோடு இந்த நாளை நாம் செலவழிப்போம் குறைஞ்சபட்சம் இருபது நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறதை உறுதி செய்யுங்கள் நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க அது சோப்பு